நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மற்றும் வாணிஸ்ரீ நடித்த வசந்த மாளிகை June 21 முதல் தமிழகம் முழுவதும். இந்த படத்தை நீங்க ஃப்ரீயா பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோக்கு கடைசியில கேட்கப்படுற கேள்விக்கு சரியான பதில் அளித்து ஃப்ரீ டிக்கெட் வின் பண்ணுங்க. நேயர்கள் அனைவருக்கும் ரூஸ்டர் நியூஸின் அன்பான வணக்கங்கள். மேற்கு வங்கத்தில் ஆரம்பித்து இன்னைக்கு இந்தியா முழுவதும் மருத்துவர்களுடைய வேலைநிறுத்த போராட்டம் மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கு. எதனால இந்த போராட்டம் ஆரம்பிச்சது, அவங்களுடைய கோரிக்கை தான் என்ன, அங்கே மேற்கு வங்கால அரசு என்ன தான் இவங்களுக்கு பதில் சொல்கிறாங்க, இது மட்டும் இல்லாமல் இந்த மருத்துவ உலகத்தில் இன்னைக்கு வரைக்கும் மறைமுகமாக நடக்கக்கூடிய பித்தலாட்டங்கள் என்ன, அதை பற்றி தான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கடந்த June 10 மேற்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய NRS சொல்லப்படுற நீல் ரத்தன் சர்க்கார் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு 75 முதியவர் முகமது சயித் அப்படின்ற பெயர் கொண்ட நபர், அவருக்கு வந்து நெஞ்சு வலி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. மருத்துவ கல்லூரியோடு சேர்ந்து செயல்படக்கூடிய ஒரு அரசு மருத்துவமனை. அந்த பேஷண்ட்டுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, ஆனால் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழக்கிறார். இந்த சம்பவம் அவருக்கு வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க, அவர் இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர்ஸ் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட தெரியப்படுத்துகிறாங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு திடீர்னு ஒரு வண்டியிலிருந்து ஒரு 200 பேர்கிட்ட அங்கே வந்ததாக குறிப்பிட்டிருக்காங்க. அவங்க எல்லாரும் உள்ளே நுழைஞ்சு யார் அந்த பேஷண்ட்டுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்களோ அந்த பயிற்சி மருத்துவர்கள் ஒரு 3 பேரை வந்து கடுமையாக தாக்குறாங்க. அவங்க மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய பொருட்களையும் அடிச்சு நொறுக்குறாங்க. நிறைய பேருக்கு அடி விழுந்திருக்கு, அதில் 3 பேர் ரொம்பவே தீவிரமான முறையில் படுகாயம் அடைகிறாங்க. ஒரு பயிற்சி மருத்துவருக்கு தலையில் பலத்த காயம் ஏற்படுது, இன்னொரு மருத்துவருக்கு நிறைய ஃப்ராக்சர் உண்டாகுது, இன்னொரு மருத்துவர் அவர் வந்து BDS டென்டிஸ்டுக்காக படிக்கக்கூடிய ஒரு நபருக்கு வந்து கண்ணில் அடிபடுது, அவருடைய கண் பார்வை போகிற அளவுக்கு ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. 200 பேர் ஹாஸ்பிட்டலில் நுழைஞ்சு இப்படிப்பட்ட சம்பவத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உடனே போலீஸுக்கும் தகவல் கொடுக்கப்பட்டிருக்கு, ஆனால் போலீஸார் அங்கே சரியான சமயத்தில் வரல அப்படின்றது டாக்டர்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கு. இதை தொடர்ந்து மருத்துவர்கள் எங்களுக்கு வந்து உயிர் பயம் இருக்கு, எங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயிற்சி மருத்துவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. இந்த விஷயம் வந்து அங்கே இருக்கக்கூடிய CMக்கு அவங்ககிட்ட போகுது. அவங்க இவங்ககிட்ட ஏதாவது வந்து பேசுவாங்க அப்படின்னு பார்த்தா, இல்லை இல்லை நீங்கள் வந்து போராட்டம் பண்ணுறது நியாயம் இல்லை, நீங்கள் உடனே வேலைக்கு போகணும்னு எச்சரிக்கிறாங்க. நீங்க என்னப்பா எங்களோட உரிமையை கேட்கறதுக்கு கூட நீங்க எச்சரிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு இவங்களுடைய போராட்டத்தை இன்னும் தீவிரப்படுத்துறாங்க. இதை தொடர்ந்து ஜூனியர் டாக்டர்ஸோட சேர்ந்து சீனியர் டாக்டர்ஸும் களத்தில் இறங்குறாங்க. தொடர்ந்து இவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய சண்டையில சீனியர் டாக்டர்ஸ் நீங்க இப்படிலாம் எச்சரிச்சிங்கன்னா நாங்கள் வந்து ராஜினாமா பண்ணிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேற்கு வங்காளத்தில் 300 டாக்டர்ஸ் வந்து ராஜினாமா பண்ணியிருக்காங்க தங்களுடைய வேலையை. கிட்டத்தட்ட June 11 ஆரம்பிச்ச இந்த போராட்டம் இன்னைக்கு June 17 ஆயிடுச்சு, 7 நாட்களுக்கும் மேலே தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் இதுக்கு ஒரு முடிவு அப்படின்றது கிடைக்கல. இவங்க போராட ஆரம்பித்த உடனே அங்கங்கே வேறு வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் எல்லாரும் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அங்கங்கே சிலவர் பேர் வந்து கருப்பு கலர் பேட்ச் குத்தி வேலை பார்க்குறது, ஒரு சிலர் வந்து அவங்களே காயம்பட்ட மாதிரி பேண்டெட்லாம் போட்டு வேலை பார்த்தாங்க எய்ம்ஸ் மருத்துவமனையை சேர்ந்த மருத்துவர்கள். இந்த மாதிரி இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நூதனமான முறையில் போராட்டத்தையும் பண்ணாங்க. இதை தொடர்ந்து மம்தா பானர்ஜி அவர்கள் சொல்லும்போது, இல்லை இல்லை இது வந்து பாஜகவினரோட சதி, அவங்களோட தூண்டுதலில் தான் போராட்டம்லாம் இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு, அவங்க தூண்டுதல் இல்லைன்னா இப்படிலாம் பண்ண மாட்டாங்கன்ற மாதிரி கருத்து தெரிவிக்கிறாங்க. பாஜக தரப்பில் வந்து மம்தா பானர்ஜி முஸ்லீம்களுக்கு ஆதரவாக செயல்படுறாங்க, இந்துக்களுக்கு எதிராக செயல்படுறாங்கன்னு எதுக்காக அந்த பேஷண்டோட பெயரை குறிப்பிட்டிருந்தோன்னா இந்த காரணத்துக்காக தாங்க. இதை வச்சு நம்ம இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அரசியல் தான் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர இதில் முற்றிலுமாக பாதிக்கப்பட்ட பொதுமக்களுடைய பிரச்சனையை யாருமே யோசிக்கல. போராட்டத்தில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் சொல்லும்போது அவசர சிகிச்சை எங்களால் பாதிக்கப்படவே இல்லை, அது தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கு, மற்ற விஷயங்களை தான் நாங்கள் நிப்பாட்டி வச்சிருக்கோம், இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கோம்னு குறிப்பிட்டுறாங்க. இதே மாதிரி தான் மற்ற இடங்கள்லையும் போராடக்கூடியவங்க நாங்கள் அவசர சிகிச்சையை வந்து எந்த டிஸ்டர்பும் பண்ணலை, ஓபி மட்டும்தான் நாங்கள் வந்து அவாய்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. இதை தொடர்ந்து IMA இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் வந்து June 17 நாடு முழுவதும் ஒரு ஸ்ட்ரைக்கை நடத்துங்க, திங்கக்கிழமை காலையில் 6 மணிலேருந்து செவ்வாய்க்கிழமை காலையில் 6 மணி வரைக்கும் எந்தவித வேலையும் நடக்கக்கூடாது, அவசர சிகிச்சைக்கு மட்டும்தான் மருத்துவர்கள் போகணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரைக் வந்து அழைப்பு விடுக்கிறாங்க. அந்த அழைப்புக்கும் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு மருத்துவர்கள் தங்களுடைய சப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு காலையில் June 17 காலையில் நியூஸ் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், பல்வேறு மாநிலங்களில் பல்வேறு ஊர்களில் பல்வேறு மருத்துவர்கள் தங்களோட போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தாங்க. இதில் ஒரு சின்ன நல்ல விஷயம், இந்த ஸ்ட்ரைக்குக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் பெருசாக ஆதரவு தெரிவிக்கல, அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை பார்த்துருக்காங்க. ஆனால் கருப்பு கலர் பேட்ச் மட்டும் குத்திட்டு அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குற மாதிரி தங்களோட வேலைகளை தொடர்ந்து பார்த்ததா குறிப்பிடப்பட்டிருக்கு. ஒரு பேஷண்ட்டை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வந்து சிகிச்சை பலன் இல்லாமல் இறந்து போயிடுறாரு, இது காலங்காலமாக வருஷமுள்ள ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலையும் நடக்கக்கூடிய ஒரு சாதாரண நிகழ்வுன்னே சொல்லலாம்.
ஆனால் ஒவ்வொரு இழப்பு எந்த குடும்பத்தில் இருக்கோ அந்த குடும்பத்துக்கு அது மிகப்பெரிய இழப்பு தான். அப்படி உணர்ச்சி வசப்பட்ட அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க கூட இந்த டாக்டர்ஸாக அடிச்சிருக்கலாம். ஆனால் இந்த டாக்டர்ஸை அவங்க தாக்குனது அப்படின்றது மிகப்பெரிய குற்றம் தான், அதுலேயும் எந்த வித மாற்றுக்கருத்தும் கிடையாது. இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் போலீஸார் சரியான முறையில் ஆக்ஷன் எடுத்திருந்தாங்கன்னா சரியான நேரத்தில் இந்த பிரச்சனை இவ்வளோ பெரிய பிரச்சனையாகவே மாறி இருக்காது. அல்லது அந்த மாநிலத்தினுடைய சிஎம் இவங்க கிட்ட பேசும்போது சரியான முறையில் பேசியிருந்தாங்கன்னா அன்னைக்கு கூட அந்த பிரச்சனை முடிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. ஆனால் அவங்க இவங்களுடைய கோரிக்கை என்ன என்ன பிரச்சனைன்னு கூட பேசாமல் எச்சரிக்கை கொடுத்ததுனால தான் இது இன்னும் தீவிரமாயிருக்கு. இத்தனை நாள் கழிச்சு ஒரு வழியாக ஜூன் 17 சாயங்காலம் 3 தான் மம்தா பானர்ஜி சிஎம் அவர்களும் இந்த போராடக்கூடிய மருத்துவர்கள் சார்பாக பிரதிநிதிகளும் சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இந்த பேச்சுவார்த்தையில் என்ன முடிவு எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற அப்டேட் வந்து நமக்கு இப்போ வரைக்கும் கிடைக்கல. அதனால தொடர்ந்து அது கிடைச்சோடனே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம்னு சொல்லிட்டு அவங்களுடைய கோரிக்கைகள் என்னன்னு பார்க்கும்போது ஹாஸ்பிட்டலில் செக்யூரிட்டி இருக்கணும் அப்படின்றத ஒரு முதல் கோரிக்கையாக வச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து ஒவ்வொரு பேஷண்ட் கிட்டையும் அவங்களுடைய ஐடென்டிஃபிகேஷனை வந்து செக் பண்ணணும், ஆதார் கார்டு இல்லைனா ரேஷன் கார்டு அந்த மாதிரி ஐடென்டிஃபிகேஷனை வாங்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூணாவது ஒரு கோரிக்கை, பேஷண்ட்ஸ் கிட்ட ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணணும். அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் ஏதாவது இந்த மாதிரி கோவப்பட்டு அடித்தாலோ அங்கே இருக்கக்கூடிய பொருட்களை உடைச்சாலோ அதை சரி பண்ணுறதுக்கான காஸ்ட்டையும் அந்த பேஷண்ட் தான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க. பேஷண்ட்டுக்கு சம்மந்தப்பட்டவங்க டாக்டர்ஸ் ஏதாவது அடிக்கிறாங்களோ இல்லை கெட்ட வார்த்தையில் திட்டியிருந்தாலோ சிசிடிவி ஃபுட்டேஜில் ரெக்கார்ட் ஆகிற ஃபுட்டேஜை நேரடியாக ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜுக்கிட்டேயோ இல்லை லாயர்கிட்டயோ தான் கொடுக்கணும். அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் ஏதாவது கோளாறு இருக்குன்னா அது சம்மந்தமான பொறுப்பு வந்து மருத்துவமனை தான் எடுத்துக்கணுன்றதையும் கோரிக்கையாக வச்சுருக்காங்க. அதை தொடர்ந்து ஹெல்ப்லைன் வந்து ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும். அந்த ஹெல்ப்லைனுக்கு டாக்டர்ஸ் பயிற்சி மருத்துவர்களோ இல்லை சீனியர் மருத்துவர்களோ கால் பண்ணாங்கன்னா அந்த கேஸ் வந்து நேரடியாக சிபிஐ தான் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றதையும் கோரிக்கையாக வச்சுருக்காங்க. இந்த ஹெல்ப்லைன் அவங்க கேட்குறதுக்கு மிக முக்கியமான காரணமாக சொல்கிறது, ஒரு சில பொலிட்டிஷியன்ஸ் நிறைய அதிகாரத்தில் இருக்கவங்களாம் வராங்க, அவங்க வந்து டாக்டர்ஸ்கிட்ட தவற நடந்துக்க முயற்சி பண்ணுறாங்க, அவங்களுக்கு தேவைப்பட்டவங்க ஏதாவது சிகிச்சை பலனின்றி ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா டாக்டர்ஸ் மேலே குறை சொல்கிறாங்க, அதுலேருந்து காப்பாற்றிக்கிறதுக்கு தான் இந்த ஹெல்ப்லைன் அப்படின்றது முக்கியமாக தேவைன்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதை தொடர்ந்து ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் ஒன்று வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உடனுக்குடனே அவங்களுக்கு அந்த நீதிமன்றத்தில் வழக்குகள் சம்பந்தமான தீர்வு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த கோரிக்கை முன் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பெண் டாக்டர்ஸ் மீது யாராவது தவறாக நடந்துக்கிட்டாங்கன்னா அந்த அஃபென்ஸ் வந்து ஒரு சீரியஸ் அஃபென்ஸாக பார்க்கணும். மருத்துவர்கள் சம்மந்தமாக யாராவது சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்புனாங்கன்னா அவங்கள உடனுக்குடனே அரெஸ்ட் பண்ணணும். பேஷண்ட்டுக்கு கவுன்சிலிங்லாம் கொடுக்குற இடம் வந்து தனிப்பட்ட இடமா இல்லாமல் அங்கே வீடியோலாம் அந்த இடம் வந்து ரெக்கார்ட் செய்யப்படக்கூடிய ஒரு இடமா இருக்கணும் அப்படின்றதையும் கோரிக்கையாக வச்சுருக்காங்க. இந்த கோரிக்கைகள்லாம் நம்ம பார்க்கும்போது எதுவும் ஒன்றும் பெரிய தவறான கோரிக்கையாவோ இல்லை மக்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய கோரிக்கையாவோ தெரியலங்க. டக்குன்னு இந்த கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றி கொடுத்துட்டு சீக்கிரம் வேலைக்கு போங்கப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ருக்கலாம். ஆனால் இத்தனை நாளாக இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இவ்வளோ நேரம் இந்த மருத்துவர்கள் பக்கம் இருக்கக்கூடிய நியாயத்தையும் அவங்க ஏன் போராடினாங்க அப்படின்ற காரணத்தையும் தெளிவாக பார்த்தோம். அவங்களுடைய கோரிக்கைகள் என்னன்னு பார்த்துட்டோம். அந்த கோரிக்கைகள்லாம் நிறைவேற்றி கொடுத்தாலும் தப்பில்லை அப்படின்றதையும் நம்மளே சொல்லிட்டோங்க. இதுக்கப்புறமா இப்போ இந்த மருத்துவர்கள் இன்னும் இதை தாண்டி எதுக்கெல்லாம் போராடணும் அப்படின்ற ஒரு கேள்வி ஒரு சமூக பார்வையிலேருந்து பார்க்கும்போது, சாதாரணமாக ஒரு ஜிஹெச் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எத்தனை ஜிஹெச் இருக்குங்க நம்ம ஊரை எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப ரொம்ப எண்ணிக்கையில் கம்மியாக இருக்குது. ஆரம்பத்தில் பார்த்துருப்போம், அப்பா அந்த ஊரில் அங்கே தான்ப்பா ஜிஹெச் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இன்றைக்கு வரைக்கும் அந்த ஒரு ஜிஹெச் தான் இருக்கும், எக்ஸ்ட்ரா எதுவும் ஜிஹெச்லாம் வந்திருக்காது. ஆனால் மக்கள் தொகையை கணக்கு பண்ணி பார்த்தோம்னா அன்றைக்கி இருந்ததோட இன்றைக்கி 2-3 அதிகமாக இருக்கும். ஒரு 10 முன்னாடி நம்ம வீட்டு பக்கத்தில் ஏதாவது அடிபட்டுருச்சு இல்லை காயமாயிடுச்சு இல்லை காய்ச்சல் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஏதாவது ஒரு கிளினிக் போயிருப்போம், அங்கே ஒரு டாக்டர் இருந்திருப்பாரு, சரி பண்ணி கொடுத்துருப்பாரு, மருந்து மாத்திரை எழுதி கொடுத்துருப்பாரு. அந்த கிளினிக்கை இன்னைக்கு போய் பார்த்தோம்னா அது ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலாக கூட மாறி இருக்கும். அதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. இது எப்படி இந்த மருத்துவ உலகத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு டாக்டருக்குமே இவ்வளோதான் ஃபீஸ் அப்படின்றதை யாருமே ஃபிக்ஸ் பண்ண முடியாதுங்க. கவர்மெண்ட்லேருந்து நீங்கள் இவ்வளோதான் ஃபீஸ் வாங்கணும் அப்படின்றதையும் உறுதியாக சொல்ல முடியாது. அவங்கவுங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவங்கவுங்க வாங்கிக்கலாம். இந்த மருத்துவ உலகத்திலையும் வழக்கறிஞர்கள் உலகத்திலையும் மட்டும் இந்த ஃபீஸ் அப்படின்றது நிர்ணயிக்கப்படாத ஒரு விஷயம். ஒரு மாணவர் அது ஆணாக இருக்கட்டும் இல்லை பெண்ணாக இருக்கட்டும் மருத்துவரானோ அப்படின்னு முடிவு பண்ணாங்கன்னா அவங்களுக்கு போதிக்கப்படக்கூடிய விஷயங்களில் முதல் முக்கியமான ஒரு விஷயம் வந்து மருத்துவம் அப்படின்றது வேலை கிடையாது, அது ஒரு சேவை அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பாக இந்த வார்த்தையை வந்து எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அப்படிப்பட்ட சேவை துறைக்கு வந்திருக்கக்கூடிய அவங்க எத்தனை பேர் வந்து உண்மையிலே சேவையாக பண்ணிகிட்டு இருக்காங்க? மெரிட்டில் முடிச்சுட்டு கவர்மெண்ட் காலேஜில் சீட் கிடச்சி அங்கேயே டாக்டருக்கு படித்தவங்க வேணால் ஒரு வழியில் சேவை அப்படின்ற ஒரு விஷயத்தை மனப்பான்மையாக எடுத்துக்கிட்டு அவங்க சேவை பண்ணலாம், இல்லை கம்மியான ஃபீஸ் வாங்கிட்டு இருக்கலாம். ஆனால் வெளியில் ப்ரைவேட் காலேஜஸில் படிக்கிறதுக்கே லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் செலவு பண்ணிட்டு வந்தவங்க திரும்ப அதை எடுக்கணும்னு நினைப்பாங்களா மாட்டாங்களா? ஏன்னா நிறைய பேர்கிட்ட நம்ம பேசும்போது அவங்க சொன்ன மிக முக்கியமான விஷயம், ஏன் இவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க, ஏன் இப்படிலாம் எழுதுறாங்கன்னு போது அவங்க அவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க அதனால இப்போ வாங்குறாங்கன்ற பதில் தாங்க கிடைச்சது. இப்படி அளவுக்கு அதிகமாக ஃபீஸ் வாங்கக்கூடிய டாக்டர்ஸோ இல்லை ஹாஸ்பிட்டல்ஸ்க்கோ எதிராக இல்லை இந்த ஹாஸ்பிட்டலில் இந்த விஷயத்துக்காக இவ்வளோ வாங்குறாங்க அது தப்பு இதுக்கு எதிராக நாங்கள் போராடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு பயிற்சி மருத்துவரும் போராடுறதுக்கு வரல. அடுத்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டோம்னா மருந்து மாத்திரைங்க.
சாதாரணமாக ஏதாவது ஒரு பொருள் வாங்கினாலோ இல்லை போய் காய்கறி வாங்கினாலோ பேரம் பேசக்கூடிய நபர்களாக இருந்தாலும் ஒரு டாக்டர்கிட்ட போய் அவர் வந்து மருந்து மாத்திரை எழுதி கொடுக்குறாருன்னா அதை போய் மெடிக்கலில் வாங்கும்போது யாருமே பேரம் பேசுறது கிடையாது. உண்மையிலே அந்த மாத்திரைக்கு பின்னாடி எவ்வளோ எம்ஆர்பி போட்டிருக்கு அப்படின்றத கூட அந்த மெடிக்கலில் செக் பண்ணுறது கிடையாதுங்க. அவங்க என்ன ரேட் போடுறாங்களோ அந்த ரேட்டை கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன் இப்போ இந்த எம்ஆர்பியை பற்றி பேசுகிறோம்? இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயமா பிரித்து வச்சிருக்காங்க இந்த மருந்து உலகத்தில், மெடிசின் சப்ளிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மெடிசின்ஸ் அப்படின்றது கேட்டகரி ஒன், சப்ளிமெண்ட்ஸ் அப்படின்றது கேட்டகரி டூ. இந்த மெடிசின் சப்ளிமெண்ட்ஸ் ரொம்ப சிம்பிளாக சொல்லுங்கன்னா, ஒரு வியாதிக்கு மருந்து எழுதி கொடுத்தாங்கன்னா அது மெடிசின்ஸ், ஒரு வியாதிக்கு சப்ளிமெண்ட்ஸ் எழுதி கொடுத்தாங்கன்னா அது வந்து சப்ளிமெண்ட்ஸில் சேர்த்துக்கலாம். இன்னும் தெரியுற மாதிரி சொல்லணும்னா, ஜலதோஷம், காய்ச்சல் இந்த மாதிரி வியாதிக்கெலாம் ஏதாவது டேப்லெட்ஸ் எழுதி கொடுப்பாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து மெடிசின் கேட்டகரியில் வரும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. டயபெட்டிஸ்ன்னு சொல்லப்படுற சக்கரை நோய் ஆகட்டும், இல்லை நெஞ்சு வலி ஆகட்டும், இல்லைன்னா ப்ரெஷர், இந்த மாதிரி நோயெலாம் வந்து ஒரு வியாதி, அதுக்கு மருந்து அப்படின்லாம் கிடையாது, அது வந்து ஒரு டிசார்டர், பற்றாக்குறை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விஷயத்துக்கு எழுதி கொடுக்கறது எல்லாமே சப்ளிமெண்ட்ஸுங்க. இப்போ இந்த கேட்டகரி ஒன்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துக்கும் எம்ஆர்பி இவ்வளோ தான் இருக்கணும், இதை தாண்டி இந்த பொருட்களுக்கு விலை அதிகமாக இருக்கக்கூடாது அப்படின்ற கண்டிஷன் இருக்கு இந்தியாவில். ஆனால் இந்த சப்ளிமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு கண்டிஷனே கிடையாது. இப்போ இந்த மருந்துகளை தயாரிக்கக்கூடிய இல்லை இந்த சப்ளிமெண்ட்ஸை தயாரிக்கக்கூடிய ஒரு கம்பெனி வந்து ஒரு டாக்டர்கிட்ட போனாங்கன்னா, ரொம்ப குறிப்பாக சொல்லணும்னா பிரைவேட்டாக இருக்கக்கூடிய கிளினிக் அல்லது பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் கிட்ட போனாங்கன்னா, நீங்கள் வந்து எங்கள் மருந்தை எழுதி கொடுங்க, அதாவது ஒரு மருந்தை வந்து அல்லது ஒரு சப்ளிமெண்ட்டை வந்து பல கம்பெனிகள் தயாரிப்பாங்க, அவங்கவுங்க கம்பெனி சம்மந்தப்பட்ட பொருட்கள் எழுதி கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவே அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்களுக்கோ அப்படி இல்லைன்னா அது எந்த ஹாஸ்பிட்டலோ அந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கோ அவங்க தனியாக கமிஷன் கொடுக்குறாங்க அப்படின்றது அங்கே வேலை பார்க்கக்கூடிய இந்த மருத்துவ உலகத்தில் மெடிக்கல் ரெப்பாக இருக்கக்கூடிய ஒருத்தவங்க மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்ட தகவல் தான். நம்ம எதுவும் பொய்லாம் சொல்லலை, இது நடந்துட்டு தாங்க இருக்குது. அதுக்காகவே அந்த டாக்டர்ஸோ இல்லைன்னா அந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டலோ வந்து அந்த மருந்து மாத்திரைகளை சஜஸ்ட் பண்ணுறாங்க. அது மற்ற மருந்துகளை விட விலை கூட கூட இருக்கலாம். அதே மருந்து அதே அளவுக்கு வேலை செய்யக்கூடிய மருந்து வேற கம்பெனியில் வெறும் 10 ரூபாய்க்கு இருந்தாலும் இவங்க வந்து 100 ரூபான்னு போட்டிருப்பாங்க, அந்த 100 ரூபா மருந்து தான் எழுதி கொடுப்பாங்க. இன்னொரு அதிர்ச்சிகரமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டயரியா லூஸ் மோஷன் போகுது இல்லையா, அதனால நிறைய குழந்தைகள் இறந்து போகிறாங்களாம். அனிமியா அப்படின்ற சத்து குறைபாடுனால நிறைய பெண்கள் வந்து இறந்து போயிருக்காங்க. டிபியே இல்லை ஒளிஞ்சிருச்சு அப்படின்லாம் சொல்லிக்கிறோம், ஆனால் டிபினால இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேர் இறந்து போகிறாங்க. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மூன்று விஷயங்களும் பார்த்திங்கன்னா, ஒரு நோய், அந்த நோயை குணப்படுத்துறதுக்கு மருந்து இருக்குது, அந்த மருந்துக்கு வந்து யாரும் பெருசாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லைங்க. ஏன்னா அந்த மருந்து சாப்பிட்டோம்னா நோய் வந்து குணமாயிடும், அதுக்கப்புறம் அவங்க திரும்ப ஹாஸ்பிட்டல் போக தேவையில்லை. ஆனால் சர்க்கரை நோய், நெஞ்சு வலி, இல்லைன்னா வந்து ப்ரெஷர் இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து ஒரு நோய் கிடையாது, ஒரு பற்றாக்குறை. இதுக்கு வந்து நீங்கள் இப்போ வந்துருச்சு இப்போ சாப்பிட ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா இதோட இதை நிப்பாட்டிக்கலாம் அப்படின்னு யாருமே எதுவுமே சொல்ல முடியாது. அது வந்து சாப்பிட்டுக்கிட்டே தான் இருக்கணும். அதுவும் இங்கிலீஷ் மெடிசன்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நீங்கள் மருந்துகளை எடுத்துக்கிற வரைக்கும் அது வந்து குணப்படுத்த முடியாது, போய்கிட்டே தான் இருக்கும் அப்படின்றதும் ஒரு மருத்துவருடைய கூற்று தான் இது, நாங்களெல்லாம் எதுவும் சொல்லலை. அதுலேயும் குறிப்பாக இந்த சர்க்கரை நோய் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு மிகப்பெரிய வியாபாரங்கள் நடந்துட்டு தான் இருக்குது. நீங்கள் கூகுளில் போய் சரியான முறையில் சர்ச் பண்ணிங்கன்னா உண்மையிலே சர்க்கரை வியாதிக்கு என்ன தான் பிரச்சனை, என்னெல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்றத ஒரு சிலர் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டே நடத்தி போட்டிருக்காங்க. ஆனால் அந்த வீடியோவை கூட டெவலப் ஆகக்கூடாமல் நிறைய பேர் தடுத்துட்டு தான் இருக்காங்க. அந்த மாதிரி தேடும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ச்சிகரமான ஒரு தகவல் என்னன்னா, ஒரு சர்க்கரை நோய் இருக்குன்னா அந்த சர்க்கரை நோய்க்கு சாதாரணமாக ஒரு மருத்துவர் எதெல்லாம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாரோ, நம்ம தேடி பார்க்கும்போது அதில் இருக்கக்கூடிய மருத்துவர் அவர் வந்து உண்மையிலே மக்களுக்காக போராடக்கூடிய மருத்துவராக இருப்பார், இல்லைன்னா உண்மையிலே அந்த வியாதியை போக்குறதுக்காக நம்ம முயற்சி எடுத்த ஒரு மருத்துவராக இருப்பார். அவர் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட் என்னவாக இருக்குன்னா, இவங்க எதெல்லாம் சாப்பிட சொல்கிறாங்களோ அதெல்லாம் சாப்பிடாதீங்க, நீங்கள் சாதாரணமாக என்னமாலாம் சாப்பிட்டீங்களோ அதை சாப்பிட்டாலே போதும் அப்படின்றது தான் பதிலாக இருக்கும். என்னப்பா தம்பி இவ்வளோ பேசுகிற, இன்னும் கொஞ்சம் ஓப்பனாக சொல்லிடலாமே அப்படின்னு எதிர்பார்க்கலாம். சொல்லணும்னு எங்களுக்கும் ஆசையாக தாங்க இருக்குது. அந்த மருந்து பொருளோட பேரெலாம் என்கிட்ட இருக்குது, அப்புறம் சர்க்கரைக்கு வந்து யார் எல்லோரும் அதிகமாக சாப்பிட சொல்கிறாங்களோ அது சாப்பிட்டா இந்த மாதிரி நடக்கும் அப்படின்ற டீட்டெயில் சொல்கிறதுக்கும் மக்கள் தொகைக்கு ஏற்ற மாதிரி அதை வளர்க்காமலே இருக்கும். பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் அப்படி இல்லை, நம்ம போனோம்னா
அதுக்கு தேவையான எல்லா பில்லையும் சேர்த்து போட்டுருவாங்க மொத்தமாக. ஆனால் எல்லாமே கரெக்டாக டக்கு டக்குன்னு அந்தந்த நேரத்தில் அந்தந்த டைமிங்கில் பண்ணிடுவாங்க. என்னப்பா இதுக்கு போய் இவ்வளவா அப்படின்னா, ஆமாங்க அவ்வளோதான், ஏன்னா நீங்கள் கேட்டவொன்னே உங்களுக்கு கிடைச்சிருக்கல அப்படின்ற மாதிரி பதில்களும் கிடைச்சிருக்கும். நீங்களும் இதை சந்திச்சிருப்பீங்க ரியல் லைஃப்பில். ஒரு பிரைவேட் நிறுவனம் அவங்களுடைய ஹாஸ்பிட்டலை பார்த்துக்கிற அளவுக்கு, அவங்க வளர்க்குற அளவுக்கு ஒரு கவர்மெண்ட்னால ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலை ஏன் பண்ண முடியல? அவங்ககிட்ட இருக்க பணம் கவர்மெண்ட் கிட்ட இல்லையா அப்படின்ற மிகப்பெரிய கேள்வி வருது இங்கே. இப்படிப்பட்ட அரசு மருத்துவமனைகளுடைய தரத்தை உயர்த்துறதுக்காக, புதிய புதிய அரசு மருத்துவமனைகள் வேணும் அப்படின்றதுக்காக எந்த ஒரு மருத்துவரும் இதுவரைக்கும் போராட்டம் நடத்தினதா எங்களுக்கு தெரியல. இப்போ போராட்டம் பண்ணுற மருத்துவர்களும் அதுக்கும் சேர்த்து போராட்டம் பண்ணுவாங்களா அப்படின்றதும் மிகப்பெரிய கேள்விக்குறிதான். இது எல்லாத்தையும் தாண்டி ஜெனரிக் மெடிசன் அப்படின்னு சொல்லிட்டு சகாயமா அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு மெடிக்கல் ஷாப், அதை பற்றி இன்னும் நிறைய நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சா தெரிஞ்சுக்கிறது கூட வழி இல்லாமல் இருக்கு. எது எதுக்கோ எவ்வளவோ விளம்பரங்கள் நடக்குது, ஆனால் அது சம்பந்தமாக வரக்கூடிய விளம்பரங்கள் மட்டும் தடுக்கப்படுது அப்படின்றது நிதர்சனமான உண்மை. அதே மாதிரி ஜன ஹவுசதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம், அந்த திட்டம் வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ரொம்பவே அருமையான திட்டம்னு எல்லாருமே சொல்கிறாங்க. அந்த திட்டத்தின் கீழ் வந்து மெடிசின்ஸ், இந்த டயபெட்டிஸ் மெடிசின்லாம் வெறும் 5 ரூபாயிலிருந்து 12 ரூபாய்க்குள்ளே கிடைக்கும் அப்படின்றது எல்லாருடைய கருத்தாக இருக்குது. ஆனால் இது சம்பந்தமான விளம்பரம் அப்படின்றது சுத்தமாக இல்லைங்க. எங்கே இருக்குது இது, எங்கே இந்த மருந்து கிடைக்கும் அப்படின்றதே யாருக்கும் தெரியாமல் இருக்குது. ஸ்வச் பாரத்துக்கு எவ்வளவோ விளம்பரங்கள் பண்ணியிருக்காங்க. தேசத்தின் ஒற்றுமை சிலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலையை வச்சாங்க. அந்த சிலைக்கு 3000 கோடி ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணாங்க. அதுக்கு எவ்வளவோ விளம்பரங்கள் பண்ணப்பட்டிருக்கு. அந்த மாதிரி விளம்பரங்கள் இந்த நல்ல விஷயத்துக்கு ஏன் பண்ணலை அப்படின்றது இங்கே மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஆயிரம்தான் இருந்தாலும் நம்ம மருத்துவர்களை வந்து குறை சொல்லவே முடியாது. ஒரு சில மருத்துவர்கள் வந்து கட்டாயத்தின் அடிப்படையில் கூட ஒரு சில ஹாஸ்பிட்டலில் மனசே இல்லாமல் அப்படிப்பட்ட மருந்துகளை எழுதி கொடுப்பாங்க. இன்னும் ஒரு சில மருத்துவர்கள் கூப்பிட்டு நீங்க இங்க வராதீங்க, இந்த இடத்துக்கு போய் இந்த மெடிக்கல்ல வாங்கிக்கோங்க கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய மருத்துவர்களும் இன்னைக்கும் இருக்கதான் செய்யறாங்க. ஏன் இன்னமும் ஒரு சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா, அப்போ 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 5 ரூபா 10 ரூபா வாங்கினவங்க இப்ப வெறும் 50 ரூபா 100 ரூபாய்க்குள்ள ஃபீஸ் வாங்கிட்டு அந்த மருத்துவத்தை சேவையா பண்றவங்களும் இருக்கதான் செய்யறாங்க. அவங்க எல்லாருக்குமே நம்ம டீம் சார்பா ஒரு மிகப்பெரிய சல்யூட் தான் கொடுத்தே ஆகணும். கண்டிப்பா இந்த மாதிரி எல்லா மருத்துவர்களும் இருக்கணும் அப்படின்றதான் நம்மளுடைய வேண்டுகோள். அப்படி இல்லைனாலும் அவங்களுக்குன்னு ஒரு மனசாட்சி படி இதுக்கு இவ்வளவுதான்ப்பா அப்படின்ற ஒரு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணி நியாயமான முறையில் வாங்கினாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இதை நம்ம ஒரு வேண்டுகோளாக கோரிக்கையாக தான் வைக்க முடியுமே தவிர கட்டாயப்படுத்துறதுக்கான வாய்ப்பு நம்ம கிட்ட இல்லை. இதை தாண்டி மருத்துவ உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மருந்தோட விலை இவ்வளோதான் அப்படின்ற விழிப்புணர்வு எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு யாராவது முயற்சி எடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். அப்படிப்பட்ட எதுவும் விஷயம் இருந்தால் அதை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க, எல்லாருக்கும் பயனுள்ள ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்றத இங்கே சொல்லிக்கிறோம். அவங்கள மாதிரியே எல்லாரும் இருக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது, கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் மருத்துவர்கள் வந்து அவங்களுக்குன்னு மனசாட்சிப்படி இந்த வேலைக்கு இவ்வளோ போதும் அப்படின்ற ஒரு நியாயமான முறையில் ஒரு ஃபீஸோ இல்லை அதுக்கு தேவையான பணமோ வாங்கினாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை வந்து நம்ம கட்டாயமாக சொல்ல முடியாது, ஒரு வேண்டுகோளாக ஒரு கோரிக்கையாக தான் இந்த இடத்துல முன்வைக்க முடியும். அதை தாண்டி இந்த மருத்துவ உலகத்தில் இந்த மருந்தோட விலை இவ்வளோதான், ஒரு ஸ்கேன் எடுக்கிறதுக்கு இவ்வளோதான் அப்படின்ற ஒரு வெளிப்படை தன்மை வந்ததுன்னா அது எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். மக்கள் கிட்ட இது சம்பந்தமான விழிப்புணர்வு கண்டிப்பாக வேணும். நம்ம எவ்வளோ காசு கொடுத்து எந்த பொருளை எதுக்காக வாங்குறோம், இது என்ன பண்ணும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு மக்கள் கிட்ட வர ஆரம்பிச்சதுனாலே இதில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரும் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. உணவே மருந்து அப்படின்னு ஒரு கூற்று இருக்குங்க. அந்த கூற்றுக்கு உதாரணமாக சரியான முறையில் சரியான உணவை தேர்ந்தெடுத்து சரியான நேரத்தில் சரியான முறையில் சாப்பிட்டோம்னா இந்த பிரச்சனை எதுவுமே இல்லை, ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழலாம்னு சொல்லிட்டு வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது த ரூஸ்டர் நியூஸ் டீம். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், த ரூஸ்டர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வசந்த மாளிகை டிக்கெட் கான்டெஸ்டிற்கான 3வது கேள்வி. வசந்த மாளிகை முதல் முதலில் எப்போது வெளியானது? இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும். சரியாக பதிலளிக்கும் 35 பேருக்கு குலுக்கல் முறையில் இலவச டிக்கெட் வழங்கப்படும்.